வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசன். யாழ்ப்பாணம் நயினாதீவு தம்பகைப்பதி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் சமேத ஸ்ரீ வீரபத்ர சுவாமி ஆலயம் மகோற்சவ திருவிழாவில் கைலை காட்சி நடைபெற்றது. யாழ்ப்பாணம் நயினாதீவு தம்பகைப்பதி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் சமேத ஸ்ரீ வீரபத்ர சுவாமி ஆலய சார்வரி வருட உயர் திருவிழா கைலை காட்சி நடைபெற்றது. நயினி குருமணி சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சிவஸ்ரீ ஜம்பு மகேஸ்வர குருக்கள் குருவருடன் ஆசியுடனும் யாழ் பல்கலைக்கழக சமஸ்கிருதத்துறை தலைவர் கலாநிதி சிவஸ்ரீ மானா பால கைலாசநாத சர்மா தலைமையிலும் மகோற்சவம் நடைபெறுகின்றது. நயினாதீவு தம்பகைப்பதி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் சமேத ஸ்ரீ வீரபத்ர பெருமானின் ஆறாம் திருவிழா இரவு கைலை காட்சி நடைபெற்றது. மகோற்சவ ரதோற்சவம் நாளை வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதுடன் 27ஆம் திகதி தீர்த்தோற்சவம் சனிக்கிழமை நடைபெற்று அன்றிரவு கொடியிறக்க நிகழ்வும் நடைபெற உள்ளது. கொரோனா அச்சம் காரணமாக மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிழா நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மாசி மகோற்சவ விழாவின் 20ஆம் நாள் திருவிழா நடைபெற்றது. மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மாசி மகோற்சவம் கடந்த 5ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நேற்று மாசி மகோற்சவ விழாவின் 20ஆம் நாள் திருவிழா குறைந்த அளவிலான அடியார்கள் கலந்து கொண்டு நடைபெற்றது. எனினும் கொரோனா தொற்று அச்சம் காரணமாக சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய மாசி மகோற்சவ விழா இவ்வருடம் வழமை போல் இடம்பெறாது என ஆலய அறங்காவலர் சபையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய அன்னதானம், தீமிதிப்பு, காவடி ஊர்வலம் மற்றும் பஞ்சரத பவனி என்பன நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த அளவிலான அடியார்களை ஆலயத்தினுள் அனுமதிக்கப்படுவதனால் அடியார்கள் இயன்றளவு தங்களது இல்லங்களிலிருந்தே ஸ்ரீ முத்துமாரியம்மனை வழிபடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாசி மாதம் 15ஆம் நாள் 27ஆம் திகதி சனிக்கிழமை காலை மக நட்சத்திரத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களுடன் ரதோற்சவம் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து மாசி மாதம் 6ஆம் நாள் மார்ச் மாதம் 1ஆம் திகதி திங்கட்கிழமை காலை தீர்த்தோற்சவமும் இரவு கொடியிறக்கமும் நடைபெற உள்ளது. கிளிநொச்சி சோதி விநாயகர் ஆலயம் ஹர்ஸ்டன் வீதி வட்டக்கச்சி 6ஆம் திருவிழா நடைபெற்றது. கிளிநொச்சி நகர் வட்டக்கச்சி கட்சன் வீதி அருள்மிகு சோதி விநாயகர் ஆலய 10ஆம் வருட மகோற்சவ விஞ்ஞாபனம் கடந்த 18ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. கடந்த 18ஆம் திகதி காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமான மகோற்சவம் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறுகின்றது. நேற்று சோதி விநாயகர் ஆலயம் கட்சன் வீதி வட்டக்கச்சி 6ஆம் திருவிழா நடைபெற்றது. நாளை வெள்ளிக்கிழமை தேர்திருவிழா நடைபெற்று 27ஆம் திகதி தீர்த்தோற்சவம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை நடைபெற்று தொடர்ந்து மாலை கொடியிறக்கம் நடைபெறும். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக மட்டுப்படுத்தப்பட்ட அடியார்களுடன் திருவிழா நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஓம் செய்திகளில் உங்களின் பிரதேசத்தில் உள்ள ஆலயங்களின் செய்திகளும் இடம்பெற வேண்டுமானால் எமது வாட்ஸ்அப் இலக்கமான 0573132824 என்கின்ற இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கவும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.